ஹலோ யூவர்ஸ், நண்பா நம்பிஸ், வெல்கம் டு விஜய் மூவி டாக். ஃப்ரைடேனாலே நிறையா படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்றைக்கி உலக லெவலில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகி பேசப்படுற ஒரு படம் ஓப்பன்ஹைமர். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன்ஹைமர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் நோலன். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அந்த விஷயத்தை தான் நம்ம கெத்தாக எடுத்துக்கிட்டு ரொம்ப பிஹேவ் பண்ணிகிட்ருப்போம், அந்த சீன் போட்டுட்ருப்போம். ஸோ அப்படி நிறையா பேர் இந்தியன் ஆடியன்ஸாக இருக்கட்டும், உலக லெவலில் இருக்க ஆடியன்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டபர் நோலன் படம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் செம்ம ஃபேன் அவருக்கு, கிறிஸ்டபர் நோலன்னா அவரோட கதையே புரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சீன் போட்டுட்ருப்பாங்க. ரீசன் என்னென்னா அதுதான் ஃபேக்ட். அவரோட படம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் தான் போயிட்டுருக்கும், சத்தியமாக புரியாது. அவர் படத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாவே அது இங்கிலீஷ் படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக நம்ம வந்து அவர் ஒவ்வொரு லைனையும் உட்காந்து டிக்ஷனரியில் பார்த்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு அவர் படத்தில் என்ன சொல்ல வர்றாரு. ஸோ அப்படி நிறையா படங்கள் இருக்குது. ஸோ அதில் மிகப்பெரிய நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேன் படம்னா டார்க் நைட் மாதிரி படங்கள் சொல்லலாம். புரியவே புரியாத படம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார், இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் புரியாது அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒவ்வொருத்தருடைய இயக்கம் தான் வந்து நம்ம அந்த படத்தை போய் பார்க்க வைக்கிது. ஸோ அப்படி டைரக்டர்ஸ்க்காகவே போய் பார்க்குற படங்களில் மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து கிறிஸ்டபர் நோலன் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, ஓப்பன்ஹைமர். இந்த ஓப்பன்ஹைமர் அப்படின்ற படம் அது எதை பற்றினு எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி, ஸோ அங்கே பாம்பு போட்டாங்கள்ல சொந்த அணுகுண்டு போட்ட விஷயம், அந்த அணுகுண்டை கண்டுபிடித்த ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அப்படின்றவரோட கதை தான் இந்த படமே. ஸோ இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டார்டிங்லேயே பாம்பு வந்து போட்டுடுறாங்க. இந்த பாம்பு போட்டதுக்கப்புறமா அமெரிக்க அரசாங்கம் அவர் மேலே சந்தேகிச்சு ஒருவேளை இந்த ரகசியத்தை வெளியில் லீக் பண்ணிடுவாரோ அப்படின்ற அந்த தோணியில் பல என்கொயரிஸ் பல தரப்புலேருந்து, எஃபிஐ, போலீஸ், கோர்ட், ஸோ இந்த மாதிரி பல தரப்புலேருந்து அவருக்கு வந்து என்கொயரியாக வைக்கப்படுது. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த படம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரி தான், இதுதான் இந்த படத்தோட ஒரு கதை. ஸோ இதை தான் அவர் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்குறதுக்கு போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு போகும்போது இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லுவேன், இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு கிறிஸ்டபர் நோலன்னாவே அவரோட படம் இப்படி தான் இருக்கும், புரியவே கூடாதுன்றது தான் பிளாட்டு. ஆனால் இவர் இந்த படத்தில் எல்லாமே கிளியராக புரிகிற மாதிரியே இந்த படத்தை எடுத்துட்டார். இது கொஞ்சம் கொஞ்சம் நான் லீனியராக போனாலுமே கதை ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு, பாம்பு போட்டாங்க, பாம்பை கண்டுபிடிச்சது இவர் தான் அப்படின்ற மாதிரி கதை அங்கே முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் நடந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ஒரு 3 hours உட்காந்து அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நமக்கே போர் அடிச்சிருது. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மொழியில் படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு போனோம்னா ஒரு தியேட்டரில் போனால் ஒரு 4 fights, 5 parts கொஞ்சம் காமெடி இப்படி கலவையாக இருந்து பார்க்குற படங்களையே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது சில டைம், நல்லா படம் எடுத்து வச்சிருக்கின்றோம். இப்போ இது வந்து மேக்கிங்லாம் இதில் எந்த குறையுமே நான் சொல்ல முடியாதுன்னா இவரோட மேக்கிங் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி, ஓகேங்களா? ஸோ அந்த பாம்பு சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு எக்ஸ்போஷர் காட்டுற அந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஸோ மேக்கிங் வாய்ஸ் இஸ் கிரேட். அதுக்கெலாம் நம்ம வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி சிஜி ஒர்க்ஸ் பெருசாக கிடையாது, பட் இருந்தாலும் இருக்கிற சிஜி ஒர்க்ஸ்லாம் வேற லெவல். ஸோ அதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் வாட் இஸ் தேர், கிறிஸ்டபர் நோலனுடைய விஷயம் என்ன அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஸ்லைட் ஸ்டோரியாக போகுது. அப்படியே இதுதான் கதை, இதை தான் பண்ண போகிறோம், இதை நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற கொஸ்டின் தான் வருது படத்தை பார்க்கும்போது. பிகாஸ் இந்த படம் வந்து ஒரு அமெரிக்கன் மூவி, ஒரு அமெரிக்கன் மூவியில் ஓகே இப்படி ஒரு அணுகுண்டை கண்டுபிடிச்சார் ஒருத்தர், ஸோ அவருக்கான படம், அந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள். ஏன்னா இது அமெரிக்கன் உட்காந்து இந்த படத்தை பாராட்டலாமே ஒழிய இப்படி ஒரு விஞ்ஞானி இருந்தார், அதுக்கப்புறம் இவர் இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சார் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஒழிய. பட் வேர்ல்டு வைடு ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த கிரிப்னஸ் இல்லை படத்தில் பார்க்குறதுக்கு. ஒரு கட்டத்தில் படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தோய்வு வந்துடுது, தூக்கம், சம்டைம்ஸ் தூங்கிடுவோம், பேசிக்கிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லாக 3 hours பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம உட்காந்து பார்க்குறது? ஓகே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குவரி வருது, என்கொயரி மாறி மாறி வருது, ஓகே எல்லாமே ஃபைன், பட் இருந்தாலும் அந்த பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு போர் அடிச்சிருது. ஸோ கிறிஸ்டபர் நோலனோட படமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய வர்ற லிஸ்ட்டில் ஒரு படமாக இருக்க போகிறது கிடையாது.
ஏன்னா அவருடைய இதை விட பயங்கரமான படங்கள்லாம் கொடுத்துட்டாரு, பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்துட்டாரு, என்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல இந்த ஓப்பன்ஹைமர் போய் சேருமான்னு கேட்டால் அமெரிக்கன் பீப்புள் லிஸ்ட்ல வேணா போய் சேரலாம், பட் வேர்ல்டு வைடு ஆடியன்ஸ் லிஸ்ட்ல அந்த பேர் போய் சேர இந்த படம் போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, தேட்டரில் பார்த்துட்டு வரவங்க ஓப்பன் கிறிஸ்டபர் நோலன் படத்துக்கு போயிட்டு வந்தாவே ஆகும்னு பேசி ஆகணும், அது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ அப்படி தான் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து சொல்லுவாங்க. படமே புரியலைனாலும் பாதி பேர் தூங்கிட்டே வந்தாலும் வெளியே வந்து சூப்பர் டூப்பர் தான் சொல்லுவாங்க. சொன்னாத்தானே நமக்கு படிப்பேர் இருக்குன்னு நம்ம நினச்சிப்போம், அடுத்தவங்க நினச்சிப்பான்னு நினச்சிப்பாங்க, அதான் நம்மளோட ஆளுங்களோட மென்டாலிட்டி, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கட்டும், பட் ஓகே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் போய் இந்த படத்தை பார்க்கணும்னா ஒரு சில சீக்வன்ஸுக்காக நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போய் பார்க்கலாம். பட் ஐமேக்ஸில் தான் இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அப் டு யூ கைஸ். இல்லை ஹெச்டி பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் நான் இதில் பார்த்துக்கிறேனாலும் உங்களுடைய இஷ்டம் தான். போர் அடிக்காமல் என்னால் 3 மணி நேரம் உட்காந்து ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்க முடியும், எல்லா வேலைக்காரங்களாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னா தாராளமாக போய் இந்த படத்தை பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தி நெக்ஸ்ட் சைனிங் ஆஃப், சி யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. லவ் யூ.